ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் கேர்ளி மீடியா வித்யா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபேஸை எப்படி பளிச்சுன்னு டார்க் ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக ஃபேஸை எப்படி வச்சுக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்தோட ஃபேஸில் இந்த பிம்பிள் வந்த மார்க்ஸ் இருக்கும், அப்புறமா பிளாக் ஹெட்ஸ் நிறையா இருக்கும், அது போக சின்ன சின்ன தழும்பு மாதிரி எல்லாம் இருக்கும், அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி அலர்ஜி மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முல்தானி மெட்டி, அதுக்கப்புறமா பாலாடை, இது ரெண்டும் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, வார்ம் வாட்டர், அதாவது வெது வெதுன்னு இருக்கிற சுடுதண்ணியில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்து நல்லா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சோம்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற அந்த போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம சுடுதண்ணி யூஸ் பண்ணுறோம். சுடுதண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வச்சு தொடச்சுப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முல்தானி மெட்டியும் பாலாடையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதை அப்படியே எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் தின் லேயராக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு தின்னாக இருந்தது வந்து நல்ல வித்து கொஞ்சம் அதிகமாகி பட்டையாக இருக்கும் லேயர். அப்ளை பண்ண பிறகு நல்லா காய விடுங்க. காஞ்சதுமே நீங்கள் நார்மலான வாட்டரில் அப்படியே நீங்கள் கழுவிக்கலாம். சோப் போட வேண்டாம், சும்மா வெறும் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணுங்கள். தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க ஃபேஸ் ஃபுல்லாக. வாஷ் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கூலிங் வாட்டரில் வாஷ் பண்ணனால என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே அந்த போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். ஸோ போர்ஸில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்துட்டு சுடுதண்ணி யூஸ் பண்ணோம். இப்போ வந்துட்டு நம்ம போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம போர்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் விட்டோன்னா வெளியில் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து அப்படியே படிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஃபேஸில். ஸோ ஆல்ரெடி இருந்ததை விட ரொம்ப மோசமாக ஸ்கின் மாறிடும். இது வந்து ஒரு ஸ்கின் கேர் தெரப்பி தான். நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ண பிறகு உங்ககிட்ட மைல்டான சோப்பு, அப்படி இல்லைனா ஃபேஸ் வாஷ், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி லைட்டாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா சிலருக்கு வந்து அந்த ஆயிலினஸ் ஃபேஸில் இருந்தால் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எண்ணெய் வழிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்துட்டு லைட்டாக மைல்டு சோப் அப்படி இருக்கும், அதாவது டவ் இருக்கும். டவ் ஆல்ரெடி ஒரு ஆயிலி டெக்ஸ்சர் தான், பட் இருந்தாலுமே டவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பியர்ஸ், அப்படி இல்லைன்னா ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் லைட்டாக மைல்டாக யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வைப் பண்ணி பாருங்கள். வைப் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வாரத்துக்கு ரெண்டு தடவை மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் மோர் டேப், இப்போ பாலாடை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நம்ம பாலாடைக்கு பதிலாக முல்தானி மெட்டியும் பன்னீரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலந்து யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு சில்னஸ் கொடுக்கும். சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால சில்னஸ் ஒத்துக்காது. அப்படி இருக்கிறவங்க பாலாடை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதே சமயம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.